penyemar gel. நாளன்று தம்பி சின்னதுரை தில்லை விளாகம் கிராமத்தைச் சார்ந்த இளைஞர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் பொறுப்பாளர், மின்கம்பியில் கொடிக்கம்பம் சாய்ந்ததால் பாதிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க நேர்ந்தது. உயிரிழந்த தம்பி சின்னதுரையின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம். குறிப்பாக அவருடைய தாயார், அவருடைய மனைவி கமலி மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம். கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்திற்கு ₹2 லட்சம் இழப்பீட்டுத் தொகையும் வழங்கினோம். திருச்சிராப்பள்ளியில் சிறப்பு முகாமில் தொடர்ந்து ஈழத் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கு பதிவு செய்யப்படாமலேயே ஏராளமானவர்கள் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் உள்ளே கிடக்கிறார்கள். வழக்கு பதிவான நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல், விசாரணை நடத்தாமல் பல ஆண்டுகளாக உள்ளே இருக்கிறார்கள். எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற குரல் பரவலாக ஒலிக்கிறது. அவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு இதில் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். சிறப்பு முகாமை முற்றாக கலைக்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் பல 10 ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருக்கிற காரணத்தினால் விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவும் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்கறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிலக்கரி தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு விரைவில் ஏற்படுங்கிற ஒரு அச்சம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை எப்படி சரி செய்ய போகிறாங்க தமிழக அரசு மட்டும் இதற்கு பொறுப்பில்லை, மத்திய அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் 24 மணி நேரமும் சலுகை கட்டணத்தில், சில இடங்களில் கட்டணம் இல்லாத வகையில் மின்சாரத்தை விநியோகம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அத்தியாவசியமான தேவைக்கு